இயரிங்ஸ் எல்லாம் சடக்கூப்பிடுதே முத்தம்மா, உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா, உன் காரோலோராக்கு முத்தம்மா. என்ன கேட்டியல்ல பாரு, ஷார்ப்பா ஒருத்தனை இறங்கி இருக்கிறோம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பா, என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ உங்களுக்கு நல்லா தெரியும். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர். மற்ற மாவட்டத்தில் போய் விளையாண்ட மாதிரி எங்க மாவட்டத்தில் விளையாடல நினைச்சாதியே, நாங்கெல்லாம் பண்ண வச்ச பின்னாடி அடைச்சிருவோம். கண்ண காட்டினா அந்த மொபைல் எது வேணாலும் பண்ணிவிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா எங்க சொல்ல முடிச்சு நீங்க வந்திருக்கீங்க, உங்களை நாங்க மதிக்கணும்ல. இந்த கேஸ்ல இருந்து நீங்க விலகிங்க, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம். இப்படினாலும் சரி அப்படினாலும் சரி. சோழர் வம்சம் இது, சோறு போடும் வம்சம் இது, எதிரிகள் யாரும் வந்தால் கூறு போடும் வம்சம் இது. கையில மாட்டிக்கு நான் போயிருந்தா அவளைத்தான், எங்களுக்கு பிடிக்காது துரோகம் பண்ணாலே, அந்த சீனையெல்லாம் நடத்தினாங்க ஒண்ணு சொன்னாலே, அவங்க ஊரு உள்ள அவங்க தான்ப்பா ராஜா. வெளியூர்ல எப்படிடா இவ்வளவு கஷ்டத்துல சிரிக்கிற? அதில் நான் சக்கரவர்த்தியடா. மச்சா, நான் இன்னைக்கு ஸ்பீடா ஓட்ட போறேன்டா. டேய், ஸ்பீடா மட்டும் ஓட்டாத, எனக்கு பயம்டா. பயம்னா என்ன மாதிரி கண்ணை மூடிக்கோடா. உன்ன பார்த்த ஜோரில என் அப்பன் பேச்சு ஏறல, நேரில பேச தில்லில என் கூட பேச சொல்லல, நீதான் எப்பவும் நெஞ்சில இத யாரு கிட்ட சொல்லல, எனக்கு நீதான் அஞ்சல. ரசிகுமார் விசால் நிறைய பேர் இருக்காங்க, ராமனோட பத்தி நாங்க ஆனா பேசுனேன். ஓசை இறங்கி அடிப்ப கொலைய, நண்பனுக்கு கிஃப்ட் பண்ணுவோம் தலைய, ரவுடிஸ் எங்களுக்கு தான் பேசலே. என்னதான் கேள்வியை மாத்தி மாத்தி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். பாபநாசம் படம் பாத்தீங்களா? நான் எங்க பார்த்தேன்?
என்னதான் விட்டு போயிட்டீங்களா? ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர், அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா ஒரு பார்வையால கொன்ன. வேப்பம் கொடுத்த சூச ஒண்ணு வெட்டிட்டாரு. அவன் எதுக்கு என்ன விட்டுறான்? இன்னொரு பொண்ணு கிட்ட நான் லவ் சொன்னா வெட்டாம என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஒண்ணு இல்ல விட்டது, என்ன எதுக்கு விட்டுறான்? எல்லாம் ஒரு கனவு சித்துப்பா, அது விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் நியாயம் வேணாமாடா? நானும் மதுரைக்காரன் தான்டா. ஹலோ, சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் வட்டச் செயலாளர் வண்டமுருகன் பேசுறேன். உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. கவுண்ட் தப்பா இருக்கோ? யூத்னா அப்படிதான் இருக்கும். இந்த ஆப்ல ஃபேமஸ் ஆகிறதுக்கு 3 தகுதி வேணும். அது என்ன 3 தகுதி? ஃபர்ஸ்ட் ரொம்ப அழகா இருக்கணும். அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நல்ல போன் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன போன் வச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்லப்பா. நடக்கிற சண்டையால பாதிக்கப்படுறது யாரு? ஊர் ஜனங்க. ஊரடங்கு உத்தரவு போட்டதுனால கூலி வேலைக்கு போறவன், வயல் வேலைக்கு போறவன், சுகர் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறவன் வரைக்கும் எல்லாரும் வீட்டுல ஸ்மோக் வந்திருக்கானுங்க. இது நம்மளுக்கு தேவையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்போ என்ன வெறுக்கிறது உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் பிடிக்காத மாதிரி மூஞ்சி வச்சு சொல்ற? வெறுக்கிறேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. I hate you. But I love you. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வை. I love him. ஏச்சிவா. என்ன காரியனா உனக்கு? ஓகே சொல்றதுக்கு இல்ல, இந்த மாதிரி பின்னாடி சுத்தி என்ன டார்ச்சர் பண்ண உன் கூட வந்துருவேன்னு நினைக்கிறியா? தப்புதாங்க, சாரி, அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். யோசிச்சேன், தப்புன்னு தோணுச்சு, விட்டேன். இனிமே ஃபாலோ பண்ண. ஓய், எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ? பட் நான் கொஞ்சம் ஃப்ராடு, பொய் சொல்லுவேன், நடிப்பேன். பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மச்சான், மனம் மதுரைக்கு போறவர, மச்சான் போறவர், மாமா போறவர், மனம் மதுரைக்கு போனங்கிண்டா எனக்கு மாவுல பாலிட்ட பழம் வாங்கிய வாங்க. மாவுல அன்பு, செந்தில ஜெயில உள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மாலும் தெரியாதவனா இருக்கணும், உள்ள போனா மட்டும் பத்தாது. செந்தில் அவனை முயசா நம்பணும். ரொம்ப சார்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். Open Gangnam Style. கா சொல்லுக்கா. கொரோனா வந்திருக்கு, வீட்டுக்குள்ளே இருங்க, வெளியில வந்தா உங்களுக்கு சிக்கலுங்க, அப்புறம் மறுவாட்டி உங்களுக்கு கொரோனா புடிச்சிடும். ஆமாமா, சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே. ஆ சொல்லுங்க சார். ஆமா சார், தெரியுமா?
வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஆமா, வெளியில வந்து கொரோனா பிடிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா வீட்டுக்குள்ளே இருங்க. வெளியில வந்தா உங்களுக்கு ஆபத்து, அதனால என்ன செஞ்சாங்க.